நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஷிஃபா கொலையை பற்றி பேசாதவங்களே கிடையாது, அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பிஜேபியை தாறுமாறாக திட்டி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. அந்த வீடியோவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்காக அவங்க கொந்தளிக்கிறாங்க, நீங்களே பாருங்கள். நாய்க்கு கூட நன்றி இருக்கும். ஏன்னா அந்த நாய் வந்து எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து ரொம்ப ஒரு செல்ல பிராணியாக நம்ம வீட்டில் வளர்ப்போம். அது கூட அது ஒரு ஈக்குவலான ஒரு ஆளுக்கு தான், அதுக்கு அந்த நாயை கேவலப்படுத்த மாதிரி ஆகும். அந்த பிஜேபி புறம்போ அவங்கள்ட்ட கேட்குறேன், என்னடா வேணும் உங்களுக்கு, ஏண்டா என்னதான் வேணும் உங்களுக்கு, ஆ ஜம்மு காஷ்மீரில் ஆசிஃபான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய வந்து கோயில் கருவறைக்குள்ள வச்சு எந்த அளவுக்கு செதைச்சு கசைக்கு போடணும் தூக்கி போட்டு, ஆனால் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் இதுக்கு சம்மந்தம் இல்லை, பாகிஸ்தான் தான் காரணம். ஏன்னா மத வேறுபாடு ஏற்பட்டுருக்கீங்களா நீ முதல்ல யாரா? நீங்க உங்கள் வீட்டிலலாம் பொம்பளை பிள்ளைங்க குழந்தைங்க யாருமே இல்லையா? பொம்பளைங்களாம் இல்லையா? ஆ உன் வீட்டில் நடந்தால்தான் அது தெரியுமா? ஏண்டா பெற்றவங்களுக்கு தாண்டா தெரியும் பிள்ளையோட வழி என்ன. பிள்ளைக்கு எதுனா ஒன்றுனா ஒரு குழந்தை தடுக்கி விழுந்தா கூட ஐயோன்னு நம்ம மனசு பதறோம். ஒரு 8 வயசு குழந்தை, அந்த பிள்ளைக்கு என்னடா தெரியும், அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த குழந்தைய எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தி அந்த பிள்ளை அண்ணான்னு கூப்பிடுமா, மாமான்னு கூப்பிட்டுருக்குமா, அப்பா அம்மான்னு அந்த நேரத்தில் எந்த வழி அனுபவிச்சுக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈவ இறக்கமே இல்லையாடா, ஏண்டா பொறுக்கீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈக இருக்கமே இல்லையா? உங்களுக்கு ஒரு நீ வந்து உனக்கு யாரு மேல உனக்கு போவோம் அவனுங்களை நீ. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.